வணக்கம். வாய்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர்ல இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது அப்படின்றது சென்னை ஜோன்கான எம்பிஏ காலேஜஸ் நிறைய பேர் வந்து சென்னையில காலேஜஸ் வந்து கேக்குறீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த லிஸ்ட் அப்படின்றது நம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு டாப் ஒரு மூணு நாலு காலேஜஸ் தான் நம்ம வந்து ஃப்ரீக்வெண்டா வந்து சொல்லிட்டு இருக்கிறோம். மற்ற காலேஜஸ் அதாவது வந்து எபோவ் 500 ரேங்க்ஸுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ அப்படின்றது நம்ம யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால ஸோ இந்த வீடியோவை நீங்க மேபி வந்து எங்கிட்ட ஓவரலா கேட்கறத விட வந்து இந்த வீடியோல பார்த்துட்டு காலேஜஸ் சூஸ் பண்றது அப்படின்றது சென்னை ஜோனுக்கு வந்து பெஸ்டா இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா வந்து கோயம்புத்தூர் ஜோன் அப்படின்றது நம்ம ஃபெமிலியர் அப்படின்றதுனால நம்ம ஓரளவுக்கு எக்ஸாக்டா சொல்லிட முடியும். ஸோ சென்னை ஜோனுக்கு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா வந்து அண்ணா யூனிவர்சிட்டி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, எஸ்எஸ்என் இந்த மூணு தான் வந்து டாப் த்ரீல இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ஃப்ரீக்வெண்டா வந்து சொல்லிட்டு இருக்கிறோம். ஸோ இதுல வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் செல்ஃப் சப்போர்ட் இருக்கு. அதுக்கடுத்ததா வந்து பாத்தீங்க அப்படின்னா யூனிவர்சிட்டியில வந்து டூரிசம் மேனேஜ்மெண்ட், அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ்ல டூரிசம் மேனேஜ்மெண்ட், இதுவும் வந்து நம்ம முக்கியமான கோர்ஸ் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ்ல இருக்கிறது நல்லது. ஏதாவது நார்மல் எம்பிஏக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து சிஇஜி நார்மல் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ், அடுத்தது எஸ்எஸ்என். யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ்ல செல்ஃப் சப்போர்ட்டும் இருக்கும், எய்டெடுக்கும் செல்ஃப் சப்போர்ட்டுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 5000 ரூபா தான் ஃபீஸ் டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ அதனால அதை நீங்க வந்து பெருசாக யோசிக்க வேண்டியதில்லை. அடுத்தது வந்து டூரிசம் மேனேஜ்மெண்ட், இது வந்து யாரெல்லாம் ஐடியா இருக்கோ அவங்க மட்டும் எடுங்க. அதுக்கு அடுத்ததாக இருக்கிறது அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா டிடி கோவர்தன தாஸ் வைஷ்ணவா காலேஜ். அதுக்கடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்லி எம்பிஏ பார்ட் டைம், இதுக்கான கோர்ஸ் அப்படின்றது இந்த எம்பிஏ பார்ட் டைம் இருக்கிற கோர்ஸ் அப்படின்றது வந்து 3 வருஷ கோர்ஸ். ஸோ அதை யோசிச்சு எடுங்க. அடுத்ததா இருக்கிறது அப்படின்றது ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ், அதுக்கடுத்தது எம்ஓபி வைஷ்ணவா, அதுக்கடுத்ததாக இருக்கக்கூடிய காலேஜ் அப்படின்றது எத்திராஜ், அதுக்கடுத்து வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், அதுக்கடுத்து வந்து ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ், அதுக்கடுத்ததாக இருக்கக்கூடியது எஸ்ஆர்எம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் காட்டாங்குளத்தூர், அதுக்கடுத்து எஸ்ஆர்எம் வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜ் குருநானக், அதுக்கடுத்து வேல்டெக், ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மீனாட்சி சுந்தரராஜன் ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட். அதாவது வந்து டாப் 20 காலேஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல நல்ல காலேஜாக இருக்குது. அதில் உங்களுக்கான வாய்ப்பு எந்த மாதிரி இருக்குங்கிறத பார்த்து வந்து செலக்ட் பண்ணுங்க. ஸ்டேட் ஜோசப் இதுவும் வந்து நல்ல காலேஜ் தான். அதாவது வந்து ஓசி பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி எல்லாமே ஃபில் ஆயிருக்கு அப்படின்னாவே வந்து அந்த காலேஜை நீங்கள் வந்து ஓரளவுக்கு வந்து மினிமம் கேரண்டியாக எடுத்துக்கலாம். இந்த லிஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சில காலேஜஸ் மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஓசி மட்டும் ஃபில் ஆயிருக்கும். அந்த மாதிரி இருக்கிறத கூட வந்து நீங்கள் கணக்கில் பின்னாடி வச்சுக்கோங்க. பட் எல்லாமே ஃபில் ஆயிருக்கு அப்படின்னா இந்த ஆர்டர்லேயே வந்து நீங்கள் வந்து போடலாம். சாய்ராமுக்கு அப்புறம் வள்ளியம்மாள் காலேஜ் ஃபார் உமன், சவிதா இன்ஜினியரிங் காலேஜ், அதுக்கடுத்து டிஜேஎஸ் இன்ஜினியரிங் காலேஜ் காவேரிப்பட்டினம் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறது, லயோலா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இதுவும் நல்ல காலேஜ் தான், கோஜன் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் அண்ட் டெக்னாலஜி, ஜெருசலம் காலேஜ் சென்னை, ஜேபிஆர் காலேஜ், ஸ்ரீ முத்துக்குமர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அருள்மிகு மீனாட்சி அம்மன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஜிஆர்டி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங், கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஆர்கே நகர், நடேசன் இன்ஸ்டியூட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் சென்னை, சேஞ்ச் ஆஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஜேபிஆர் நகர், முத்துரங்கம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட், எஸ்ஏ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆவடி, ஆசான் மெமோரியல் காலேஜ் வேளச்சேரி, கற்பக விநாயகர் காலேஜ் மதுராந்தகம், ஆக்சலம் காலேஜ் காந்தி நகர், முகமது சதக் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், ஆனந்த் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹையர் டெக்னாலஜி ஓல்டு மகாபலிபுரம் ரோடு, மாதா இன்ஜினியரிங் காலேஜ் ஆதிபராசக்தி ராணிப்பேட், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட், மிஸ்ருமல் நவஜி முனோத் ஜெயின் இன்ஜினியரிங் காலேஜ், அன்னை மீரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி பாலாஜா, எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் திருவேற்காடு, ஜெயா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி பாரிவாக்கம், சி அப்துல் ஹக்கீம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சேகர்காட் காலேஜ் வெல்லூர், ஜெயா இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை, தனலட்சுமி ஸ்ரீனிவாசா சென்னை, அப்பல்லோ இன்ஜினியரிங் காலேஜ் விழுப்புரம், ஆல்பா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருமலசை, ஸ்ரீ சாஸ்தா இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி செம்பரம்பாக்கம், ஜேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, தாகூர் இன்ஜினியரிங் காலேஜ், சூர்யா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ்,
செயின்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், செயின்ட் பீட்டர்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதி இன்ஜினியரிங் காலேஜ், ஜேஎன்என் இன்ஸ்டிடியூட். இது வந்து ஜேஎன்என் மட்டும் வந்து பார்த்துக்க கரெக்டானு தெரில, எனக்கு எங்கே இருக்குன்னு தெரில, அதை மட்டும் பார்த்துங்க. அடுத்து ஜிகேஎம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, குளோபல் பிஸ்னஸ் ஸ்கூல், கிங்ஸ்டன் இன்ஜினியரிங் காலேஜ், ஸ்ரீ சங்கரா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் காஞ்சிபுரம், செயின்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ஏழுப்பட்டி, அருணை இன்ஜினியரிங் காலேஜ் திருவண்ணாமலை, ஸ்ரீ ராமானுஜர் இன்ஜினியரிங் காலேஜ் கோலப்பாக்கம், எஸ்கேபி இன்ஜினியரிங் காலேஜ் திருவண்ணாமலை, ராணிப்பேட் இன்ஜினியரிங் காலேஜ் ராணிப்பேட், கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ், ஸ்ரீ பாலாஜி சொக்கலிங்கம் இன்ஜினியரிங் காலேஜ் திருவண்ணாமலை. திருப்பத்தூர்ல இருக்கிற இந்த காலேஜ் பிரியதர்ஷினி இன்ஜினியரிங் காலேஜ், அகிலம் இன்ஜினியரிங் காலேஜ், மதுரை சைதா சென்னை மதர்தாசாவோட எக்ஸ்டென்ஷன் சென்டர் எப்படி கோயம்புத்தூர் இதுல மதுரையில் இருக்கும், அதே மாதிரி வந்து ஃபீஸ் கம்மியா வேணும் அப்படின்னு இந்த காலேஜில் வந்து ஜாயின் பண்ணலாம். காந்திவதி துளசி ஜெயின் இன்ஜினியரிங் காலேஜ், ஜெயா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சென்னை, இஎம்ஐ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னை, கிட்டத்தட்ட ஒரு 70-80 காலேஜ் இருக்கு. இதில் நீங்கள் எல்லாமே ஃபில் ஆகிக்கிற காலேஜை வந்து ஃபஸ்ட் சாய்ஸாக வந்து வச்சுக்கலாம். ஏன்னா டிஃபால்ட்டாக ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி இது எல்லாமே ஃபில் ஆகிருக்கு அப்படின்னாவே வந்து ஃபில் ஆகிற காலேஜ் அப்படின்றது ஒரு தரமான காலேஜ் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். இது போக ஸ்பெஷலைசேஷனுக்கு வந்து நீங்கள் தனியாக வந்து செக் பண்ணிட்டு காலேஜ் வந்து சூஸ் பண்ணுங்க. ஏன்னா ஸ்பெசிஃபிக்காக சில ஸ்பெஷலைசேஷன் வந்து எல்லா இடத்துலையும் இருக்காது. ஸோ அதனால் ஸ்பெஷலைசேஷன் வந்து கரெக்டாக இதுதான் வேணும்னு நினைக்கிறவங்க தேடி அதை ரிசர்ச் பண்ணி எடுத்துக்கிறது வந்து நல்லதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு செப்பரேட்டாக வந்து ஒரு வீடியோவும் நான் சொல்கிறேன், எப்படி வந்து எடுக்கலாம் அப்படின்றதையும் வந்து நான் சொல்கிறேன். அடுத்தடுத்த பதிவுகளில் இன்னும் சில முக்கியமான விஷயங்களோட வந்து பேசுகிறேன். அட்மிஷன் ரிலேட்டடாக வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, கவுன்சிலிங் டவுட் அப்படின்னா வந்து என்னோட நம்பரான 6374749314க்கு வந்து கான்டாக்ட் பண்ணுறேன்.